come in, sir? Yes, come in. Good morning, sir. Yaar ma Selva Ganapathi? Selva Ganapathi na enak yarume theriyade, sir. Idha parma. Neeya othukittana ennala enna help panna mudiyuma adha na pandren. Illana thevi illama problem ta face panna vendi irukum paathuka. Sir, neenga enna solla varinga nu kuda enak puriyala, sir. Idha parma. Thirumba thirumba idha complicate pannama simple ah or apologies letter ezhudhu kudutha unakku nalladhu. Sir, na unmaiya da sir solren. நீங்க யார பத்தி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல சார். என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் என்ன பைத்தியக்காரனா? சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லன்னு சாதிக்கற நீ? இது என்ன தெரியுமா? உன்னோட மிஸ்டர் செல்வ கணபதி உனக்கு எழுதின லவ் லெட்டர். படிக்கிறேன் கேட்டுக்கோ. என் தேவதை சூர்யாவுக்கு 1000 டாஷ்களுடன் செல்வ கணபதி. இந்த டேஷ்ல வார்த்தை இருக்கு. டீசன்சி கருதி நான் தான் சொல்லல. என்ன இருக்குன்னு உனக்கு தான் தெரியுமே. ரெகுலரா வர லெட்டர் தானே? நீ உன் காலேஜுக்கு லெட்டர் எழுத வேண்டாம்னு சொல்லியிருந்த. இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. முதல்ல எங்க அண்ணன் நடராஜ் கம்பெனி ஆரம்பிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னேன். கம்பெனி ஆரம்பிச்சு நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்போ என்னடானா, எங்க அக்கா மதி கன்சீவ் ஆயிருக்காங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். சாரி சூர்யா, இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. என்னுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி. இதுக்கு மேலே நீ லேட் பண்ணனா நான் சூசைட் தான் பண்ணிக்கணும். எனக்கு சாகிறதுக்கு பயம் இல்லை. ஆனா உன்னை விட்டுட்டு என்னால சாக முடியாது. நல்லா யோசிச்சு பாரு. போன வருஷம் ராத்திரி ஒரு நாள் மொட்டை மாடியில, இதுக்கு மேல ஒரு வார்த்தையை கூட என்னால படிக்க முடியல. அவ்வளவு விரசமா இருக்கு. இதே மாதிரி இன்னும் ரெண்டு பக்கத்துக்கு இருக்கு. சார், சத்தியமா அது நான் இல்ல சார். திரும்ப திரும்ப போய் சொல்லாத. உன்னால லவ் பண்ணாம இருக்க முடியலன்னா பண்ணி தொலை. யார் வேண்டான்னு சொன்னா? காலேஜ் வரைக்கும் அதையே கொண்டு வரணும். லெட்டர்ல இருக்க மாதிரி நாளைக்கு அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னா அதுக்கப்புறம் காலேஜ் பேர் என்ன ஆகிறது? சார், அது எனக்கு வந்து லெட்டர் இல்ல சார். நீங்க தப்பா சொல்றீங்க. அப்போ நான் போய் சொல்றேனா? எனக்கு தெரியாது சார். ஆனா உண்மையிலே அது நான் இல்ல. என்ன நீ ஏத்து பேசிக்கிட்டு இருக்க? சார், நான் தப்பு பண்ணல சார். அப்புறம் எதுக்கு சார் நான் பயப்படணும்? அப்போ இந்த லெட்டருக்கு என்ன அர்த்தம்? அது கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுங்க சார். அவங்க கண்டுபிடிப்பாங்க. என்ன நீ நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு எச்ஓடி கிட்ட பேசணும்ன்ற மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கேன். சார், ஆரம்பத்துல இருந்து நீங்க தான் சார் தப்பா பேசிட்டு இருக்கீங்க. சாரிமா, ஏதோ உன்ன காப்பாத்தி விடலான்னு பார்த்தேன். இதுக்கப்புறம் நான் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் பிரின்சிபால் கிட்ட பேசிக்கலாம். சார் சார், என்ன அந்த அர்த்தத்துல பேசல சார். நீ எந்த அர்த்தத்திலயும் பேச வேண்டாம். வா, பிரின்சிபால் கிட்ட பேசலாம். வா சார். வேணாம் சார். நோ 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 சார், வேணாம். நீ அங்க வந்தா சரி. எஸ்கியூஸ் மீ சார். சார் சார், ப்ளீஸ் சார், இதுல ஏன் தப்பு இல்ல சார். என்ன சார், என்னாச்சு சார்? இந்த பொண்ணு யாரையோ லவ் பண்ணிருக்கா. அவன் சூசைட் பண்ணிப்பேன் லெட்டர் எழுதிருக்கான். இத பத்தி எச்ஓடி நான் விசாரிச்சா இர்ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்றா சார். நான் தப்பா பேசுறேன்னு சொல்றா சார். இதுக்கப்புறம் இந்த பொண்ணை எப்படி சார் நான் விசாரிக்க முடியும்? சார், நான் அப்படி சொல்லல சார். அதான் எச்ஓடி பேசிட்டு இருக்காருல. நீ சுமார், நீங்க சொல்லுங்க சார். நல்லா படிக்கிற பொண்ணு இந்த மாதிரி நடந்துக்குச்சே, நாமளே கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சு கண்டிக்கலான்னு பார்த்தா இந்த பொண்ணு என்னடானா, அது நான் இல்ல, முடிஞ்சா போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்றா. என்னமா இதெல்லாம்? இல்ல சார், அது வந்து சார் இந்த மாதிரி விஷயத்துல நான் யாரா இருந்தாலும் தெய்வதாசனே பார்க்க கூடாது. நம்ம காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒழுக்கம் தான் சார் முக்கியம். அது இல்லாத யாருக்கும் இந்த காலேஜ்ல இடம் கிடையாது. சார் சார், நான் இந்த தப்புமே பண்ணல சார். ஏமா, ஒரு எச்ஓடி உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாரு. சாரி சார், இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு ஒரு சாரி சொல்றேனே. இல்லவே இல்லன்னு சாதிக்கிற அப்படின்னா நீ எவ்வளவு அழுத்தக்கார பொண்ணா இருப்ப? சார், நான் அந்த மாதிரி பண்ணல சார். ஏமா பேசாதமா, உன் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்து நாளைக்கு டிசி வாங்கிட்டு போ. சார் ப்ளீஸ் சார், எங்க அம்மா கேட்ட மனசு அடைஞ்சு போயிடுவாங்க சார். எனக்கு படிச்சு பெரிய ஆள் ஆகணுங்கிற பெரிய ஆசை இருக்கு சார். ப்ளீஸ் சார். இங்க பாருமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ கிளம்பு சார். சார் ப்ளீஸ் சார். சார் இத பாருமா, கிளம்புன்னு சொல்றேன்ல, கிளம்பு. என்னடி சூர்யா, ஹெச்ஓடியை பார்க்க போனா இன்னும் ஆளு காணோம்? அதான் எனக்கும் தெரியலடி. ஏண்டி என்னாச்சு? ஏண்டி அடுற? என்னாச்சுன்னு சொல்லு. இப்பதானே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன்னு சந்தோஷப்பட்ட, அதுக்குள்ள என்னடி ஆச்சு?
சுபாஷ் சார் போறாரு, அவர் உனக்கு வேண்டப்பட்டவர் தானே, அவர்கிட்ட போய் சொல்ல, ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரு. நீ வா சார். சார் ஒரு நிமிஷம் சார், சூர்யாவை காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்? ஏன்னா அப்போ என்ன பிரச்சனைனு உனக்கு தெரியல. உன்ன மாதிரிதான் எனக்கும் என்ன பிரச்சனைனே தெரியாது. பிரச்சனையை பத்தி தெரியாத நீயும் நானும் இதை பத்தி எப்படி டிஸ்கஸ் பண்ண முடியும்? ஆனா டிஸ்கஸ் பண்ணவங்க பிரச்சனையோட அத்தனை பக்கத்தையும் அலசி ஆரஞ்சு யோசிச்சுதானே இந்த முடிவு எடுத்திருப்பாங்க. ஏய் சூர்யா, என்ன பிரச்சனை சார் கிட்ட சொல்லடி, அவர் என்ன பண்ணலாம் சொல்வாரு. சார், நான் யாரையும் லவ் பண்றேன்னு சொல்றாங்க, சத்தியமா அப்படி இல்ல இல்லன்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க சார். நானே நம்ப மாட்டேனே. உங்க குடும்பத்துக்கு தான் லவ் பண்றது சர்வ சாதாரண விஷயமாச்சு. வண்டி எடுப்பா. என்னமா மருமக வரான்னு சொன்னதும் முகமெல்லாம் பல்லாயிடுச்சு. இல்லடி, இதுக்கு தானே இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த பையன் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏய், அது வந்துட்டாங்க. ஏய் ராஜி, சீக்கிரம் அந்த ஆரத்தை எடுத்துட்டு வா. ஏய், எந்திரி இருமா, குடு குடு. இந்தக்கா வாங்க. உள்ள போய் பேசிக்கலாமா? முதல்ல சம்பந்தி அம்மா உள்ள கூட்டிட்டு போ. உள்ள வாங்க. நித்யா, மாமனார் மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. நல்லா நல்லா சம்மதியம்மா, வாங்க உட்காருங்க. முதல்ல மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் படுக்க வையம்மா, ரொம்ப நேரம் நின்னா கால் வலிக்க போகுது. கூட்டிட்டு போ. நீங்க வாங்க சம்மதி, உட்காருங்க. வாங்க உட்காருங்க. பருவதம், சம்மதியம்மா சாப்பிடறதுக்கு ரெடி பண்ண. சரிங்க. அதெல்லாம் வேண்டாம், வெறும் காபி மட்டும் போதும். சரிங்கம்மா. ராஜு, சாரி. எதுக்கு அண்ணி? இல்ல, என்னாலதானே ஒரு நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு. ஐயோ அண்ணி, நீங்க வேற. நானே நல்லது நடந்திருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். இப்பவே பெத்தவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடி போனவன் அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி நல்லா இருக்க முடியும்? இல்ல இருந்தாலும். அட விடுங்க நீ, கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறதுக்கு நிச்சயதார்த்தம் நின்னதே ஒரு வகையில நல்லதுதான்.
எப்படியோ சம்பந்தி, பிள்ளைகளை மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்களே அது ஒன்னே போதும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரொம்ப நல்லா பாத்துப்பீங்க, அதுல சந்தேகமே இல்லை. இருந்தாலும் சில விஷயங்களை சொல்ல வேண்டியது என் கடமை. நித்யா சின்ன வயசுலேருந்தே செல்லமா வளர்ந்துட்டா. சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வச்சதில்லை. வீட்டு வேலை எதுவும் தெரியாது. திடுதிப்புன்னு வீட்டு வேலை பார்க்கறதுக்கு அவ்வளவா பிடிபடாது. என்னம்மா கிழவி என்ன சொல்ல வருது? நடு வீட்டில் பேத்தி உட்கார வச்சு சேவம் பண்ணுன்னு சொல்ல வருதா? இதுவரைக்கும் அவளை நாங்கள் குழந்தையாவே வளர்த்துட்டோம். நீங்க எதுவும் தப்பா நினைக்க கூடாது. எனக்கே சொல்றதுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. இருந்தாலும் சொல்றேன், இப்பவும் 8 மணி வரைக்கும் தூங்குற பழக்கத்தோட தான் இருக்கா. என்னம்மா அதனால அவளை எழுப்பி விட்டுறாதுன்னு சொல்ல வருதா? பல்லாத விளக்குவாளா இல்ல அதுவும் நாம தான் விளக்கி விடணுமா? சும்மா இருடி, என் பேத்தி அப்படி இப்படி இருந்தா கூட நீங்க தான் கொஞ்சம் அனுசரிச்சு பாத்துக்கணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். என்னம்மா எழுந்திருக்க மாட்டா, வேலை செய்ய மாட்டா, வேற என்னதான் செய்வாளா? நல்ல பொண்ணதான் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். சம்பந்தி நீங்க இருந்து சாப்பிட்டுதான் போகணும். இல்ல சம்பந்தி, நான் கிளம்புறேன். கிளம்புற சம்பந்தி. அம்மா நித்யா பாட்டி கிளம்புறாங்கம்மா. மாத்து துணி கூட இல்லாம நின்ன நிலையில ஓடி வந்துட்டா. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நித்யா பார்த்து பக்குவமா நடந்துக்கம். சரிங்க பாட்டி. மாப்பிள்ளைய பாத்துக்க. சரி நான் வரேன். சரிங்க சம்பந்தி. டேய் நான் இங்கே வெயிட் பண்றேன், நீ பெண்ணோட போ. டேய் உள்ளோடா. என்னப்பா? உள்ள ரூம்ல கபன் மேல ஒரு அக்கவுண்ட்ஸ் நோட் இருக்கும், அதை கொஞ்சம் எடுத்துருவாங்கம்மா. அது என்ன நோட்டுன்னு எனக்கு தெரியாதேப்பா. நீயே போய் எடுத்துக்கிய. உள்ள அவங்க இருக்காங்கல்ல, நீங்க போய் நித்யா கிட்ட சொல்லுங்கம்மா. அவ எடுத்து தருவா. அவங்க இல்லப்பா, போயிட்டாங்க. பாபுவோட அப்பா வந்து அவங்க ரெண்டு பேரையும் அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. நானே அவங்கள தனியா வீடு பார்த்து வைக்கணும்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் அதுங்க என்ன கஷ்டப்பட போகுதுங்களோன்னு தவிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை அதுங்க மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சு போச்சு. நானும் நித்யா கஷ்டப்படணும்னு சொல்லி அவங்கள துரத்தி விடணும்னு நினைக்கல. இதே சித்தப்பா சம்மதத்தோட அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியிருந்தா நாமளே எத்தனை வருஷம் வேணாலும் அவங்கள வச்சு பாத்துருக்கலாம். சித்தப்பாக்கு பிடிக்கல, அதான் நான் வருத்தப்பட்டேன். வேற ஒன்றும் இல்லைம்மா. இப்ப கூட அவங்க ரெண்டு பேரும் உங்க பாட்டி தான்ப்பா பாபு வீட்டில் விட போயிருக்காங்க. அப்போ சித்தப்பா இதுக்கு சரின்னு சொல்லிட்டாரா? சரின்னு சொல்லாமலையே உங்க பாட்டி இவ்வளோ தூரம் வந்திருப்பாங்க. எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுப்பா. இனிமே ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. சித்தப்பா ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் பிரச்சனை முடிஞ்சதுன்னு அர்த்தம். நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன், நீ உட்கார். கவலைப்படாதீங்கம்மா, கூடிய சீக்கிரம் அவனே எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான். போலாமா? ஏன்பா சாப்பிட்டு போலாமே. இல்லம்மா கம்பெனியில் கொஞ்சம். ஹே குட்டி என்னாச்சும்மா? என்ன குட்டி கேக்குற? இல்ல என்னாச்சுன்னு சொல்லு. இதை பாரு, நீ பேசாம இருக்கிறது எனக்கு பயமா இருக்கு. ஹேய் என்னாச்சுன்னு சொல்லேண்டி. காலேஜ்ல இருந்து என்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கம்மா. நாளைக்கு காலையில பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்து டிசி வாங்கிட்டு போக சொல்லிட்டாங்கம்மா. என்னம்மா என்ன நடந்துச்சுன்னு புரியுற மாதிரி சொல்லு. எனக்கு வந்த மாதிரி அவங்களே ஒரு லெட்டர் எழுதி வச்சுக்கிட்டு இது உனக்கு வந்து லவ் லெட்டர்ன்னு சொல்றாங்க. சத்தியமா அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொன்ன. அதுக்கு போய் எதிர்த்து பேசுற டிசி வாங்கிட்டு போன்னு சொல்றாங்கம்மா.
குட்டி, நீ ஒண்ணு கோமா உங்களை எதிர்த்து பேசலையே. என்னம்மா இன்னும் உங்களுக்கு புரியலையா? அவ பேசினாலும் பேசலனாலும் கண்டிப்பா காலேஜ் விட்டு நிப்பாட்டிருப்பாங்க அவளை. நீங்க நித்யாக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? மொத்தம் அந்த சுபாஷ் நம்மளை பழி வாங்குறான்.